பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் கோடீஸ்வரரால் நிர்வகிக்கப்படும் பாரிய நிறுவனம் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஈழத்தமிழரான அல்லிராஜா சுபாஸ்கரனுக்கு சொந்தமான லைக்கா மொபைல் நிறுவனம் நிதி மோசடி சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்நிலையில் அதன் நிர்வாக கட்டமைப்பு உடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிறுவனத்துக்குள் முரண்பாடுகள் காரணமாக நிர்வாக மட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் நிறுவனத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். பிரித்தானிய அரசாங்கத்தின் நன்கொடை வழங்கும் நிறுவனமாக லைக்கா மொபைல் செயற்பட்டு வந்த நிலையில் தற்போது நிதி மோசடி குற்றச்சாட்டு முன் வைக்கப்பட்டுள்ளது. லைக்கா மொபைல் புலம்பெயர்ந்தோருக்கு பணம் செலுத்தும் சிம் அட்டைகளை வழங்குவதில் பெயர் பெற்ற தொலைபேசி வேலை அமைப்பாகும். இந்நிலைமை அதன் தலைமை நிர்வாகி ரிச்சர்ட் சாப மற்றும் தலைமை நிதி அதிகாரி நிகோஸ் பரஸ்கோ பவுலோஸ் ஆகியோர் சமீபத்தில் நிறுவனத்தை விட்டு வெளியேறியதால் நிறுவனம் தலைமைத்துவ சவால்களை எதிர்கொண்டுள்ளது. நிறுவனத்தின் ஸ்தாபகரான அல்லிராஜா சுபாஸ்கரனுக்கு 150 மில்லியன் பவுண்ட்ஸ் தனிநபர் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான கணக்கு வழக்குகளில் ஏற்கனவே குளறுபடிகள் உள்ளதாக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் நிர்வாக அதிகாரிகளின் வெளியேற்றம் நிறுவனத்துக்கு பெரும் நெருக்கடியினை ஏற்படுத்தியுள்ளது. வெட்வெரி செலுத்துதல் தொடர்பான HMRC-யில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை தீர்க்க 99 மில்லியன் பவுண்ட்ஸை நிறுவனம் ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் மே மாதம் ஒரு தீர்ப்பாய விசாரணை திட்டமிடப்பட்டு செப்டம்பரில் முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் லைக்கா மொபைல் கூடுதல் பின்னடைவுகளை எதிர்கொண்டது. இதில் ஸ்லைஸ் மொபைலின் நிறுவனர் கௌதாம்சன் வெளியேறியது உட்பட லைக்கா நிறுவனத்தால் ஆதரிக்கப்படும் திட்டமிடப்பட்ட புதிய தொலைபேசி வலையமைப்பு நிதி தொடர்பான கருத்து வேறுபாடுகள் முயற்சியின் எதிர்காலத்தை பாதித்துள்ளது. லைக்கா மொபைலின் தாய் நிறுவனமான லைக்கா குரூப் கடந்த காலங்களில் பிரான்சில் வெட் மோசடி மற்றும் பண மோசடி செய்ததற்கான தண்டனை உட்பட சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது. இதன் விளைவாக நிர்வாகிகளுக்கு அபராதம் மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது.